ஊரடங்கு உத்தரவு மீண்டும் மே 17 வரை நீட்டிக்கப்பட்டதை தொடர்ந்து கோவையில் வசிக்கும் தினக்கூலி மற்றும் வடமாநில தொழிலாளர்களுக்கு 10 கிலோ அரிசி மூட்டைகளை தன்னார்வலர் கிருபாகரன் வழங்கினார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக மத்திய மாநில அரசுகள் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி துவங்கி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய உள்துறை மீண்டும் ஊரடங்கு வரும் 17ஆம் தேதி வரை நீட்டித்து அறிவித்தது. இந்நிலையில் கோவை கணபதி பகுதியில் வசித்து வரும் தினக்கூலி மற்றும் வடமாநில தொழிலாளர்களுக்கு 10 கிலோ வீதம் 500 பேருக்கு அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டது. இதனை பெற அதிகாலையிலேயே பொதுமக்கள் நீண்ட வரிசையாக சமூக விலகலை பின்பற்றி வரிசையாக நின்றனர். கிருபா ஸ்டீல்ஸ் உரிமையாளரும் கோயம்புத்தூர் அயன் ஸ்கிரப் மர்ச்சன்ட் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான கிருபாகரன் ஏற்பாட்டில் சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் செல்வராஜ் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு அரிசி மூட்டைகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக விலகலை இனி வரும் நாட்களில் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் வேல்முருகன், வேலுமயில், சிவசாமி, முத்தழகு, மருதமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்டுகளை வழங்கினர். அயன் ஸ்கிராப் மர்ச்சன்ட் அசோசியேஷனோட பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். நாங்கள் கணபதியில் கிருபா ஸ்டீல்னு சொல்லி நாங்கள் ஒரு இரும்பு குடோன் வச்சுருக்குறோம். எங்கள் குடோன் பக்கத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் அந்த தினக்கூலி டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலான்னு சொல்லி எங்கள் நிர்வாகத்திலிருந்து, அதாவது கிருபா ஸ்டீல் நிர்வாகத்திலிருந்து, என்ன சார், ஆமாம், அதே மாதிரி வெளி மாநிலத்தில் தங்கியிருக்கிற அவங்களுக்கும் நாங்கள் வந்து இந்த இதை கொடுக்குறோம். இன்னும் எங்களால் முடிஞ்சது இன்னும் நாங்கள் இந்த சாப்பாட்டுக்கு சிரமப்படுறவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னும் நிர்வாகத்தில் எங்கள் அசோசியேஷனில் இருக்க நிர்வாகிகளும் இதே மாதிரி நிர்வாகத்தில் இதே மாதிரி கடைகள் வச்சுருக்கவங்களும் இதே மாதிரி கொடுப்பாங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் இந்த இதை வந்து நாங்கள் இந்த பொதுமக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்.